இந்தியாவின் விடுதலைக்கு போராடி உயிரை நீர்த்தவர்களில் மிக முக்கியமானவர்கள் தீரன் சின்னமலை. ஜூலை 31 இதே நாளில் 1805 அவர் தூக்கிலிடப்பட்டார். அவரை பற்றிய ஒரு சிறு தொகுப்பு இந்த நாள் பகுதியில். வில் பயிற்சி, வாள் பயிற்சி, மல்யுத்தம், சிலம்பாட்டம் என சிறு வயது முதலே வீரமாக வளர்ந்த தீரன் சின்னமலை பிறந்தது ஈரோடு மாவட்டம் காங்கேயம் அருகில் இருக்கும் மேலப்பாளையம் எனும் ஊரில். இளம் வயதிலேயே ஆங்கில படைகள் பொதுமக்களிடம் வசூல் செய்து சேர்த்த பணத்தை மீட்டு மக்களிடமே திருப்பி அளித்தார். இதனால் மக்களின் காவலர் என்ற பட்டத்தை பெற்றார். மைசூர் மன்னர் திப்பு சுல்தானுடன் இணைந்து சித்தேஸ்வரம், மழவல்லி, ஸ்ரீரங்கப்பட்டணம் ஆகிய இடங்களில் நடந்த 3 மைசூர் போர்களில் ஆங்கிலேயர்களை எதிர்த்து வெற்றி பெற்றார். பவானி, காவிரிக்கரை போர் உள்ளிட்ட 3 போர்களில் ஆங்கிலேயர்களை தோல்வியுறச் செய்தார். இவரை வீரத்தால் வீழ்த்த முடியாது என்று எண்ணிய ஆங்கிலேயர்கள் சதித்திட்டம் ஒன்றை வகுத்தனர். சின்னமலையின் சமையல்காரர் நல்லப்பனுக்கு பணம் கொடுத்து சின்னமலை மற்றும் அவரது சகோதரர்களை கைது செய்தனர். அவர்களை சங்ககிரி கோட்டைக்கு கொண்டு சென்ற வெள்ளையர்கள் 1805 ஜூலை 31 தூக்கிலிட்டனர்.